அறப்போர் இயக்கத்தில் இருந்து திரு ஜெயராமன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சாலையில் ஏற்படும் பள்ளத்தால் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை நம்ம தொடர்ந்து தற்போது காண முடிகிறது. இது போன்ற விபத்துகளை தடுக்க அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கான ரொம்ப முக்கியமான அறிவிப்பு பலகையாக இருக்கட்டும், அதோடைய தடுப்பு அணைகள் போல அந்த பேரிகேட்ஸ் போடுறது வைப்பது எல்லாமே அதற்கும் சேர்த்துதான் ஒப்பந்ததாரருக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தில் எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் இது போன்ற சரியான அறிவிப்பும் அந்த தடுப்புகளும் வைப்பதற்கும் சேர்த்துதான் பணம் கொடுக்கறாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி வைக்காதது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸாக பார்க்கப்பட வேண்டும். அதனாலதான் இது போன்ற ஏற்கனவே சென்னையில வந்து மழைநீர் வடிகால் செய்யும் பொழுது இது போன்ற சரியான தடுப்பு அமைக்காததால் எப்படி ஒரு உயிர் போச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கடந்த ஆண்டு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக. இது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருவது அப்படிங்கிறது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அந்த எந்த ஒரு எந்த துறை இதற்கு இந்த வேலையை செய்கிறார்களோ அந்த துறையுடைய அதிகாரியையும் சேர்த்துதான் வழக்கு போடப்பட வேண்டும். இது வெறும் கான்ட்ராக்டர் மேல மட்டும் நாங்க வழக்கு போடுறோம், அந்த கான்ட்ராக்டரும் பாத்தீங்கன்னா அங்க கடைசியில வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர் மேல மட்டும் போட்டுட்டு விட்டுறக்கூடாது. அந்த கான்ட்ராக்டர் யார் இந்த வேலையை செய்தார்களோ அவர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்கணும். அந்த நபர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். அந்த அதிகாரி மீதும், யார் இந்த அதிகாரி இதை வந்து மேற்பார்வை பார்த்து சரியாக செய்கிறார்களா என்ற மேற்பார்வையை பார்க்க வேண்டிய அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா தான் நாளை இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்கும். ஸோ இது போன்ற உயிரிழப்புகளை வந்து அப்பொழுது தான் தடுக்க முடியும். இப்போ சாலையில் பள்ளம் இருக்கும்போது அங்கே எச்சரிக்கை பலகை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது அரசுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி வைக்கலை, இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் நான் என்ன பாடம் கற்கணும் இதில்? இதுல வந்து அரசு இது வரைக்கும் பாடமே கற்கல அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம். ஏற்கனவே நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இது ஒப்பந்தத்திலே ஒப்பந்தம் கொடுக்கும் பொழுதே அந்த ஒப்பந்ததாரருக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, இது வைக்க வேண்டும், இது வைப்பதற்கும் சேர்த்து அவர் காசு வாங்கிடுகிறார். அந்த ஒப்பந்ததாரர் வைத்ததாக சொல்லி காசு வாங்குகிறார், நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ நான் வைப்பதாக சொல்லி காசு வாங்குறாரு, ஆனா அங்க வைக்கல, இதனால ஒரு உயிரே போகுது அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான. அவருடைய அந்த காஸ்ட் சேமிப்பதற்காக, இது போன்ற விஷயங்கள் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்காக இது போன்ற ஒப்பந்ததாரர்கள் வைக்காமலேயே செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த மாதிரியான வேலைகள் அப்படி நடக்குது அப்படின்னும் போது உடனடியாக அந்த யார் எந்த துறை அதிகாரி, இது வந்து வெறும் ஒப்பந்ததாரர் மேல மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது, அதிகாரி மீதும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதுதான், எந்த பொது ஊழியர் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதுதான் நாளை மற்ற பொது ஊழியர்கள் எல்லாம் நம்ம மேலையும் நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுதுதான் அவங்க சரியான மேற்பார்வையை செய்வாங்க. ஏன்னா அந்த மேற்பார்வை செய்யப்படும் பொழுதுதான் ஒவ்வொரு ஒப்பந்ததாரரும் அந்த தடுப்பணைகள் செஞ்சதற்கு பிறகுதான், தடுப்பாக அந்த பேரிகேடு மற்ற விஷயங்கள் எல்லாம் வைத்ததற்கு பிறகுதான் வேலையே துவங்க வேண்டும். அப்ப வேலை துவங்குவதற்கு முன்பு அதெல்லாம் சரியாக செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பது இவர்களுடைய மிக மிக முக்கியமான வேலை. சோ அதுதான் இந்த விஷயத்திலிருந்து அரசாங்கம் கற்க வேண்டும். உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள், அக்கௌண்டபிலிட்டியா பிக்ஸ் பண்றது கிடையாது, அது போன்ற வழக்குகள்ல தண்டனை வாங்கி கொடுக்கறது கிடையாது, அதை அப்படியே விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு பேசுவாங்க, அதற்கு பிறகு விட்டு விடுறாங்க. சோ அதன் மீது எஃப்ஐஆர் போடுவது மட்டும் இல்லாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்கள் மீது அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும் மிக மிக முக்கியமானது. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயராமன் சார்.